என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனல் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சில வகையான 5 ரூபாய் நாணயங்கள், இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத நிறைய வித்தியாசமான தகவல்களை உள்ளடக்கிய ஒரு 2 நாணயங்களை பற்றி தாங்க இந்த காணொலி வாயிலாக பார்க்க போகிறோம். இது போன்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் பெரிய லெவலில் கவனத்திருக்க மாட்டாங்க. ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஏன்னா இது போன்ற நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் விற்பனை ஆகிக்கிட்டு இருக்குங்க. இதுக்கு நல்ல டிமாண்டும் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் இது போன்ற நாணயங்களை பெரிய லெவலில் வந்து விற்பனை செஞ்சு நல்ல விதத்தில் லாபம் ஈட்டுறாங்க. அப்படிப்பட்ட சில வகையான நாணயங்கள் என்னங்கிறத இந்த காணொலி வேலை நம்ம பார்க்க போகிறோங்க. இங்கே இருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2011 அச்சடித்து வெளியிடப்பட்ட நாணயங்க. இந்த நாணயம் நிக்கல் பித்தளை கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 கிராம். இது ஒரு கமமரேட்டிவ் வகையை சேர்ந்த நாணயங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 2015 அச்சடித்து வெளியிடப்பட்ட ஜாம்ஸ்டெட்ஜி டாட்டா நாணயங்க. இதுவும் ஒரு கமமரேட்டிவ் வகையை சேர்ந்த நாணயம் தான். இந்த நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து 6 கிராம் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கல் பித்தளை கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் பித்தளை கலந்தனால தான் இந்த 2 நாணயங்களுமே தங்க நிறமாக காட்சி அளிக்குதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொது புழக்கத்திற்காக வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் நாணயங்களோ, அதே போல் ப்ரூஃப் செட் மற்றும் யூஎன்சி செட்டாக 150 ரூபாய் நாணயங்களோ 5 ரூபாய் நாணயங்களோ சேர்த்து அத்தெடுத்து வெளியிட்டாங்க. ரவீந்திரநாத் தாகூரோட 150வது பிறந்தநாள் நினைவு கூறும் விதமாக தான் இந்த நாணயமானது வெளியிடப்பட்டது. அதனால் 150 ரூபா நாணயங்கள் வந்து வலதுபுறத்தில் இருக்கு பாருங்க. இந்த ரவீந்திரநாத் தாகூர் நாணயம் வந்து இந்தியாவில் அத்தடிக்கப்படக்கூடிய 4 நாணயசாலையிலேயே அத்தடிக்கப்பட்டிருங்க. ஹைதராபாத், நொய்டா, மும்பை மற்றும் கல்கத்தா. அதே போல் இந்த நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா ரீடர் எடுத்தால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த ரீடர் எடுத்துங்கிறது நாணயத்தை நீங்கள் படுக்க வசமாக வந்து பார்த்தீங்கன்னா கோடு கோடாக இருக்குங்க. அதே போல் நாணயத்தோட மின்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நாணயத்தில் வருடங்களுக்கு கீழே தான் இடம் பிடித்திருக்கும். ஆனால் இந்த நாணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் மார்க் வருடத்துக்கு வலதுபுறத்தில் வந்து இருக்குங்க. அதுக்கு நேரம் நான் அம்புக்குறிட்டு கட்டியிருக்கேன் பாருங்கள். இந்திய நாணயங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நாணயங்களுக்கு பின்னாடியோ எக்கச்சக்க வரலாறுகள் இருக்குங்க. அதே போல் இந்த ரவீந்திரநாத் தாகூருக்கு நாணயத்துக்கு பின்னாடியோ எக்கச்சக்க வரலாறுகள் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் 1861 பிறந்தாருங்க. 19வது நூற்றாண்டில் இறுதியிலேயோ 20வது நூற்றாண்டில் ஆரம்பத்திலேயோ வங்காள மொழி இலக்கியத்திலேயோ இசையிலேயோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையான மாற்றங்களை கொண்டு வந்தார். அது மிகவும் எளிமையானதாகவும் இருந்துச்சு. அதே போல் இவர் இயற்றிய கீதாந்தளிங்கிற அந்த கவிதை தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1913 நோபல் பரிசு வென்றதுங்க. நோபல் பரிசு ஐரோப்பியர்களுக்கு மட்டுமே சொந்தமாக இருந்த காலகட்டங்களில் முதல் முறையாக ஆசிய கண்டத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பரிசை வென்றாருங்கிற பெருமை வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு உரியதுங்க. நம்ம இந்திய தேசிய கீதமான தனகண மனகதியை இயற்றியவரும் வந்து இவர் தாங்க. இப்படி எண்ணற்ற சிறப்புமிக்க இவரை மையப்படுத்திதான் இவர் பிறந்த 150வது ஆண்டு நினைவு கூறும் விதமாக இந்த நாணயமானது அத்தடிக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியோ எண்ணற்ற வரலாறுகள் மறைமுகமாக இருந்துகிட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட வரலாறுகளை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகையான தகவல்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்பயுமே மனித மூலங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவ அமைப்பை இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கும் போது நம்மளால் எளிமையாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியுங்க. அதனால தான் இது போன்ற நாணயங்களில் உருவ அமைப்பை மையப்படுத்தி நிறைய வகையான நாணயங்கள் வெளியிடுறாங்க. அதனால் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நாணயங்களை மட்டும் சேர்க்காம நாணயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறுகளையும் தெரிஞ்சுக்கிட்டு சேருங்க. இப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனல் எப்பயுமே உங்களுக்கு உதவியாக இருக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்ஸ்டெட்ஜி டாட்டா, இந்தியாவின் தொழில்துறையின் தந்தைன்னு பெருமைக்குரியவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தாங்க. இன்னைக்கு டாட்டாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பேசப்படக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்தாலும் இதை துவங்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான். எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அந்த டாட்டா இண்டஸ்ட்ரியை வந்து துவங்கினாருங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் முனைவர்கள் இவரை பின்பற்றியா பெரிய லெவலுக்கு வந்து முன்னேறியிருக்காங்கன்னே சொல்லலாம். இப்படிப்பட்டவரை நினைவு கூறும் விதமாக தான் இந்த நாணயமானது வெளியிடப்பட்டிருங்க. இவருக்காக ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 1950களில் ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டாங்க. அந்த அஞ்சல் தலையோட படமும் கீழே இருக்கு பாருங்க. சரி, எதனால இது போன்ற நாணயங்கள் பெரிய லெவலுக்கு விற்பனை ஆகுது நீங்க கேட்டீங்கன்னா இந்த நாணயங்கள் சாதாரண நாணயங்கள் தாங்க. ஆனால் வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய நாணயங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாணயத்தின் முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அது என்ன டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய நாணயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேஷனே இல்லைங்க. 5 ரூபாங்கிற அந்த மதிப்பே இல்லைங்க.
அந்த ஐந்துங்கிற மதிப்புக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா அசோக எம்பளம் மொட்டை தான் இருக்குது. அதே போல் நாணயத்தின் பின்பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டினாமினேஷனும் இடம் பிடிக்கலை. இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு நாணயமாக இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மியூல் நாணயங்கள்னு சொல்லுவாங்க. மியூலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, அதாவது இரண்டு நாணயங்களின் கலவைகளால் உருவாக்கக்கூடிய ஒரு நாணய அமைப்பு தான் இது போன்ற மியூல் நாணயங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் நாணயங்களுக்கு நிகரான நாணயங்கள் தாங்க. அத்தடிக்கப்படும் போது எதிர்பாராத விதமாக இது போன்ற ஏற்படுறோம். அதனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற மியூல் நாணயங்களை சேர்க்கறதுக்கு ஒரு தனி கூட்டமே இருக்குங்க. இரண்டு நாணயங்களின் கலவைன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ நாணயத்தின் பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரோட நார்மல் நாணயத்தோட பின்பக்கமாக இருக்குது. அப்போ முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2011 2019 வரைக்கும் வெளியிடப்பட்ட இந்திய பொதுவான வகை நாணயத்துக்கு நிகரான அமைப்பில் வந்து இருக்குங்க பாருங்க. சரி, அப்போ இந்த நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மின்ட்லேயும் அத்தடிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. கல்கத்தா மின்ட்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற மியூல் நாணயங்கள் வரவங்க. அதனால் ரவீந்திரநாத் தாகூரில் கல்கத்தா மின்ட் இருக்கக்கூடிய நாணயங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் இது போன்ற மியூல் நாணயங்கள் இருக்காங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ இந்த டாடா நாணயத்திலேயே இது போன்ற இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குங்க. இந்த நாணயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டினாமினேஷனே இல்லாமல் அத்தடிக்கப்பட்ட நாணயம் தான் இங்கே இருக்குது வலதுபுறத்தில். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மியூல் நாணயம் தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நாணயத்தின் பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. அப்போ நாணயத்தின் முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2011 2019 வரைக்கும் வெளியிடப்பட்ட அந்த காமனான நாணயத்தை போல தாங்க இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா மின்ட்டில் மட்டும் தான் வந்து அத்தடிக்கப்பட்டது. அதனால் இந்த டாடா நாணயத்தில் கல்கத்தா மின்ட் இருக்கக்கூடிய நாணயங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் நிச்சயமாக இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போ இது போன்ற நாணயங்களை எந்த லெவலுக்கு விற்பனை ஆயிருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபா வரைக்கும் வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டிருங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்போ பெரிய லெவலில் விற்பனை ஆகலை. ஏன்னா இவங்க NDC சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு அதிகமாக இருக்குது. இவ்வளோ பெரிய மதிப்பு இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயங்கள் யாரும் வாங்கலைங்க. ஆனால் இதை விட குறைச்சி கொடுத்தா நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் விற்பனை ஆகும். அதே போல் ரவீந்திரநாத் தாகூர் நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபா வரைக்கும் வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டு அதே போல் 4,000 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குங்க. அதுக்கு நேரம் நான் அம்புக்குறிட்டு கட்டியிருக்க பாருங்க. இப்படி நிறைய மியூல் நாணயங்களுக்கு பெரிய லெவலில் மதிப்பு இருக்குங்க. பொதுவாக இது போன்ற மியூல் நாணயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாம்பே ஆக்ஷன், டோலிவால் ஆக்ஷன் போல 7 நிறுவனங்கள் மூலம் தான் விற்பனை செய்கிறோம். இந்த பாம்பே ஆக்ஷனோட முகப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கிறோம். பொதுவாக இந்த பாம்பே ஆக்ஷன் தளங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மியூல் நாணயங்கள், ஓஎம்எஸ் நாணயங்கள், எரர் நாணயங்கள், எக்ஸ்பிளண்டர் நாணயங்கள், டைவரட்டி இது போன்ற நாணயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பையர்ஸ் கூட்டமே இருக்குது. அதனால் இது போன்ற நாணயங்கள்லாம் இனி இங்கே இங்கே விற்பனை செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நாணய மதிப்பு மிகப்பெரிய லெவலில் உயரவங்க. இந்த காணொலி வாயிலாக 5 ரூபாயில் இருக்கக்கூடிய 2 டிஃப்ரெண்ட்டான நாணயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பேன். நானும் பிற இது போன்ற புது புது தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலிக்கு லைக் பண்ணுங்கள். என்னோட மோனோல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உயர்த்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.